வணக்கம், நான் உங்கள் சுகுமார். ஜனவரி 24ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காமநாயக்கன் பாளையம் அப்படின்ற இந்த ஒரு கிராமத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ இந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போகிறதுக்காக ஒரு செய்தியாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து வராது. ஸோ அப்படி வந்து வரும்போது அவரை 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து சுற்றி வளைக்கிறாங்க. இதை பார்த்து பயந்து போன அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபி திபின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த கண்ணாடியில் வந்து இழுத்து க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ண பிறகு அந்த 5 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை வந்து வெட்டியே தீரணும் அப்படின்ற அந்த ஒரு கோபத்தில் அந்த ஆஃபீஸோடைய கண்ணாடிகள் எல்லாத்தையும் வந்து சுக்குநூறாக வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து சராமரியாக வந்து வெட்டியிருக்காங்க. அவரோட உடம்புல மொத்தமாக 64 வெட்டுகள் வந்து வெட்டியிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவரோட கழுத்தை வந்து ஒரே வெட்டில் வந்து வெட்டி அவரை வந்து கொண்டு இருக்க முடியும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யாமல் அவரோட உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து கொடூரமாக வந்து தாக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து யாருமே வந்து போடக்கூடாது. இனிமேலுக்கு வந்து எவனா இந்த டாபிக் வந்து தொடுவானோ அப்படின்ற மற்ற செய்தியாளர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக அவர் வந்து கொடூரமாக வந்து தாக்கியிருக்காங்க. என்ன நடந்தது, எதற்காக இவர் மேலே இத்தகைய ஒரு கொடூர தாக்குதலை வந்து இந்த குழு வந்து பண்ணாங்க அப்படின்னா, இவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடைகளில் நடக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை வந்து வீடியோ ஷூட் பண்ணுறாரு. வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவர் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறார் அப்படின்ற அந்த விஷயத்தை அங்கேயே வந்து சொல்லிட்டு வர்றாரு. அப்படி வந்து சொல்லிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நியூஸை வந்து நீ வந்து சேனலில் வந்து போட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன்னை வந்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து மிரட்டியிருக்காங்க. இவர் வந்து உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்து கிளம்பி வந்து அதுக்கப்புறம் வந்து நியூஸ் செவன் ஆஃபீஸில் வந்து கொடுத்து இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட்டும் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி வந்து டெலிகாஸ்ட் பண்ணதுனால அந்த குறிப்பிட்ட குழுக்கள் இவரை வந்து மிரட்டினாங்களே, ஸோ அந்த குழுக்கள் தான் ஆட்களை வச்சு இவரை வந்து வேவு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாளாக இவரோட வில்லேஜுக்கு போகிறது, இவரோட வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வந்து இவரை பற்றி வந்து விசாரிக்கிறது, இவரோட வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, இவர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு உள்ளே போவார், எவ்வளோ நேரத்துக்கு வெளியில் போவார். அதுக்கப்புறமா இந்த நம்ம நேசகுமார் செய்தியாளர் பேர் பார்த்திங்கன்னா நேசகுமார், நம்ம நேசகுமார் அவருடைய அப்பாக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இவர் பேர் சொல்லி வந்து விசாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வெளியாட்கள், ஸோ சொந்த ஊராக இருந்தது அப்படின்னா வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. வெளியாட்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவரை பற்றி வந்து விசாரித்து கிட்டத்தட்ட 2-3 நாளாக வந்து பயங்கரமாக வந்து ரெய்டு விட்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நேசப்பிரபுக்கு வந்து நல்லா தெளிவாகவும் தெரிஞ்சிருக்கு. ஓஹோ, ஏதோ நடக்கும் போது யாரோ வந்து நம்மளை வந்து சுட்டு போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தெரியுது. இவர் வந்து உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி 100க்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. 100க்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்னை வந்து ஒரு குழு வந்து கிட்டத்தட்ட 2 நாளாக வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க சார், எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, என்ன எதுன்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலான ஆக்டிவிட்டியை வந்து எடுங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோனில் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க போலீஸ் 100 தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. இதே தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு குழு வந்து இவரை வந்து வாட்ச் பண்ணிருக்காங்க, இவர் வந்து வெளியில் வந்தார் அப்படின்னா இவர் வந்து வெட்டிடுவாங்க அப்படின்னு அந்த ஒரு அச்சத்தில் அவர் வந்து பேசினுக்கிறாரு. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, ரிப்போர்ட் கொடுங்க, என்ன காரு, என்ன நம்பர் போட்டிருக்கு, இதே தான் வந்து திரும்ப கேட்டுறாங்க. என்ன காரு, என்ன கம்பெனி காரு, அதில் வந்து நம்பரை பார்த்தீங்களா இல்லையா, எந்த மாதிரி வந்திருக்காங்க, எப்படி ஹைட்டாக இருக்காங்களா, குட்டையாக இருக்காங்களா, இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா, இவரோட வீடு இருக்கல, நம்ம நேசப்பிரபு வீடு இருக்கல, அவர் வீட்டுக்கு நியரிங் ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் பார்த்தீங்கன்னா காமநாயக்கன் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1/2 ஹவரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து வர முடியும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பண்ணவே இல்லை. அங்கே உக்காந்துக்குனே வந்து கேட்டுக்கணும், அப்படியா, ஐயோயோ வந்துட்டாங்களா, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து பேசினேக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே 5 பேர் வந்து சுற்று போட்டுற உடனே இவர் வந்து சொல்லிடுறாரு, என் லைஃபே முடிஞ்சிச்சு சார், அவ்வளோதான் சார், என்னை வந்து முடிச்சுட்டாங்க, என் லைஃபே காலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கத்தி அழக்கூடிய அந்த ஆடியோக்கள் வந்து ரிலீஸ் ஆகி நம்ம மனசை வந்து ரொம்பவே வந்து கலங்கப்படுத்துது. இவர் ஒரே ஒரு செய்தி வந்து போட்டார் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக இவர் வந்து கொடுமையாக தாக்கினாங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஆனால் இப்போ வந்து எந்த மாதிரியான விஷயம் வந்து போயிட்டு அப்படின்னா, அந்த செய்தியாளர் அந்த செய்தியை வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் கிட்ட வந்து பணம் வாங்கினாராம். ஸோ அந்த பணத்தை வந்து வாங்கிக்கின்னு அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து சேனலில் வந்து கொடுத்துட்டு இவரோட சுயநலத்துக்காக அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த கோபத்தில் அந்த நபர்கள் வந்து இவரை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கில் வந்து போயிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பயங்கர பேட் வேர்ட்ஸான வார்த்தைகள் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நேசப்பிரபு ஒரு பக்கம் வந்து பேசுகிறாரு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து பயங்கரமான கெட்ட கெட்ட வார்த்தையில் வந்து பேசுகிறாரு. தேவடியா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதர் ரிலேட்டடாக எக்கச்சக்க கெட்ட கெட்ட வார்த்தைகளை வந்து அவர் வந்து பேசிட்டே இருக்காரு. நம்மளால் வந்து கேட்கவே முடியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தைகளை அவர் வந்து பேசுகிறாரு. அன்றைக்கி காசு வாங்கினல, அன்றைக்கி வந்து நல்லா சரக்கடிச்சுட்டு தானே போனேன், நல்லா சரக்கடிச்சு அந்த வீடியோலாம் வந்து எங்கிட்ட இருக்குது, நீ வந்து காசு வாங்கினல, அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவரை வந்து பயங்கரமாக திட்டுற மாதிரி வந்து ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேசப்பிரபு அவர்கள் வந்து தவறு செய்தார், அவர் வந்து பணம் வாங்கிட்டு இந்த வீடியோ வந்து போட்டார், அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை வந்து அந்த குழு வந்து போட்டாங்க வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா,
அவர் வந்து நல்லவரோ அவர் வந்து கெட்டவரோ அது வந்து நமக்கு வந்து முக்கியம் இல்லை. அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. வந்து நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அவரோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவரை வந்து காப்பாற்றணும். அந்த ஒரு கடமையை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கண்ணியமாக வந்து செஞ்சுருக்கணும். ஆனால் அந்த ஒரு இடத்துல நம்ம போலீஸ் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய தவறிட்டாங்க. அவங்க சரியான நேரத்தில் வந்து ஆக்ஷன் எடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து காப்பாற்றிருக்கலாம். இவ்வளோ 5 பேர் வந்து சுற்று போட்டு பெட்ரோல் பங்கில் அத்தனை கேமரா இருக்கக்கூடிய அந்தக்கு மத்தியில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. பட் வந்து அவங்களை வந்து இன்னைய வரைக்கும் வந்து பிடிக்க முடியல. 4 தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அவர் அந்த குழு வந்து பிடிக்கலாம்னு சொல்கிறது பயங்கரமாக வந்து தீவிர கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. என்ன தான் வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டாலுமே அவர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா இல்லை. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சம் பொலிட்டிக்ஸ் கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். அவர் வந்து ஒரு பெரிய தலைக்கட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஜாதி கட்சி தலைவராக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு தலைவராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு குழு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவங்க இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு கொடூரமான கோர செயலை வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய யோகமாக இருக்குது. நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நேசப்பிரபு அவர்கள் வந்து தவறு செய்திருப்பாரா அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களோட பார்வைக்கே வந்து விடுறேன். தேங்க்யூ.